ஹலோ சயின்டிஸ்ட் ஸ்பார்க்கி, உங்களுக்கு ஒரு டாஸ்க். இல்லை யாருல நீ முத என்னோட நேம் எப்படி உனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்? என்னடா குரங்கான வாய்ஸ் ஃபில்டர் போட்டு பேசும்போது தெரியும் நான் ஹேக்கர்னு. சரி சரி ஹேக்கர், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஆக்சுவலி உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா டெக்னாலஜியை வச்சு இந்த இடத்த அழிக்கணும் நான் சொல்ற டேட்ல. அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணாட்டி இல்லை எப்பயுமே என்ன பண்ணுவாங்க உனக்கே தெரியும். ஓ எனக்கு தெரியாது. காமெடி சரி சரி பண்றேன், பட் நான் சுத்தணும்ல. உனக்கு ஒண்ணும் ஆகாது. ஆக்சுவலி என்னோட டார்கெட் உங்க கண்ட்ரி இல்ல, நான் சொல்ற கண்ட்ரி நீ அழிக்கணும். அப்பாடா சரி, எப்ப இந்த பிளான் கேட் பண்ணு, நான் நெக்ஸ்ட் கால்ல உனக்கு சொல்லுவேன். 3:28 AM. ஹலோ சயின்டிஸ்ட் பார்க்கி, உன்ட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ரெடியா இருக்கா எனக்கு தெரியும். இன்னும் ஒரு நிமிஷத்துல நான் சொல்ற இடத்துல நீ டார்கெட் வச்சு பார்க்காதவங்க போய் பார்த்துருந்துருங்க. மேலே அந்த ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ இருக்கும். மற்ற பிளானட்ஸ்லாம் நம்ம முடிஞ்ச அளவு விளாண்டுருப்போம், எத்தோட விளாட போகிறோம் இன்னைக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிளிப் வந்துருக்கும், ஒரு நிமிஷம் கிளிப்பு. ஸோ அது சும்மா அவர் கற்பனைக்கு பண்ணது. ஹோப் யூ லைக் இட். கண்டிப்பாக அவர் லைக் போட்டிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எப்படி இது பண்ணுறது. ஓகே தான், பார்த்துக்கோங்க, எடுத்து பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நான் பார்ட் ஒன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பார்ட் ஒன் போய் பாருங்கள். எப்படிலாம் இந்த வீடியோ ப்ரோமோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த இதில் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா பவர்ஸையும் அங்கே ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். இந்த கடைசி ஆக்டோபஸ் மட்டும் வந்து நிறைய ஏலியன்ஸ் விஷயமா இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி சும்மா ரேண்டமாக ஏதோ ஒரு இடத்துல விட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் இந்த கடைசிலேருந்து போவோம். சரி, தண்ணிக்குள்ளே விடுவோம். விட்டுட்டேன் பார்த்தீங்களா, எப்படி போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சுற்றிக்கிட்டே போது பாருங்கள், நல்லா இருக்குல்ல. இருங்க, இது வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நம்ம சீக்கிரமாக போய்க்கலாம். இந்த இது போனனால 84 மில்லியன் பேர் செத்துட்டாங்களாம் பார்த்தீங்களா. அது ஓட்ட போட்டு ஓட்ட போகுது. என்னடா 400 மில்லியன் பேரா? தண்ணிக்குள்ளே என்னடா இருக்குது? தண்ணிக்குள்ளேயே மாதிரி வாழ்ந்துட்டுருக்கீங்க. நம்ம பூமியிலையும் அக்வாமென்ட்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டானா? இதை போகிறான் பாருங்க. இதை அப்படியே பாஸ் பண்ணி, இதை பாஸ் பண்ணி அவன் வாயை பார்ப்போமா. அப்படி என்ன வாயிலாம் அவன் கடிக்கிறான்? என்னடா வாயாது, என்ன ஐயோ, இது வேறு ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதே. அது வாயே இல்லைங்க ஏதோ. ஏ ஆமாங்க, பல்லு வந்து ப்ளஸ் மாதிரி இருக்குது, ப்ளஸ் டீத் வச்சுருக்காப்புல இவர். இதை நிற்க வைக்கிறதுக்குள்ளேயே வீடியோ முடிஞ்சிடும் போல. அடே நின்னத்தோடா, இவன் பல்லாக பார்க்குறதுக்கு நான் என்ன பார்க்க வேண்டியதாக இருக்குது? அப்போ அடி ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டீத் வந்து ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்படியே ப்ளே பண்ணுவோமா, இவங்க இங்கேருந்து ப்ளே பண்ணுவோம். பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு? நைஸ் நோ. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பூச்சி வெளிச்சம் பக்கமே விடுவோம், அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எப்படி அட்டாக் பண்ணுது. இந்த இடத்துல விடுவோம் பார்த்தீங்களா. ஓ ப்ரோ, அவ்வளோதான், முடிஞ்சவொடனே போயிடுச்சு. இன்னும் போயிட்டு தான் இருக்குது. பரவாயில்ல, இந்தளவு கடைசியாக போனால் டக்குன்னு மறையாமல் இந்தளவு நல்லா டீட்டெயில் கொடுத்து பண்ணியிருக்காப்புல. நைஸ் கிரியேட்டர், இதுவும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் இதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இங்கே விடுவோம். ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் ஆகி இது ஒரு டைப் ஆஃப், இதான் ஆக்டோபஸ் மாதிரி இருக்குது. ஐயோ ரெண்டு, நான் எப்படா ரெண்டு கிளிக் பண்ணேன் ப்ரோ? என்னத்தையோ எடுத்துகிட்டு போகிறாங்க அவன். அங்கே பாருங்க, ஏதோ ஒரு லேயர் உடஞ்சி பார்த்தீங்களா, கம்மியாக இருந்துச்சுல. 2 பில்லியன் பேர் செத்து போயிட்டாங்க. ஏய் நான் எப்படா ப்ரோ ப்ரோ, நான் கிளிக் பண்ணவே இல்லை ப்ரோ ப்ரோ. இது இது ஆட்டிக்கே ஆகுது, இது நான் ரீசர்ச் கொடுக்கவா? அவ்வளோதான், இப்போ நான் கிளிக்கே பண்ணல இந்த சைடு, அது கிளிக்கே ஆகலை. பட் எப்படி அது மூணாவது வந்துச்சுன்னு தெரில. சம்திங் ஃபிஷ்ஷி ப்ரோ. நெக்ஸ்ட் என்னப்பா, இது ஏதோ இருக்குது, இது வேல் மாதிரி இருக்குது. அந்த வேலையில் இது ஒரு 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 வேல், இது வந்து கக்கிட்டே போகுது போல. ஏதோ ஒயிலட் கலரில் கக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒன்று தான் விட்டுருக்கேன், அதை இது பண்ணிட்டேன். அதை சொல்லுவாங்க இல்லையே, அன்கிளிக் பண்ணிட்டேன். இந்த சைடு ஓட்ட போட்டு இந்த சைடு வருது பார்த்தீங்களா. இது எப்படி இருக்குன்னு இதை பாஸ் பண்ணி பார்ப்போமா. இட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் டைனோசரா? ஓ ப்ரோ, இது ரெண்டு கண் இருக்குங்க இதுக்கு. அப்படியே ரெண்டு கண் வச்சுட்டு சுற்றிட்டுருக்கு நீ. நைஸ். ஏய் இங்கே பாருங்க, இன்னொன்று வருது. உனக்கு நான் கிளிக்கே பண்ணலடா, சும்மா அது பாட்டு வருது. இருங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். சீக்கிரம் போடா, சீக்கிரம் போடா. அவன் சே அவன் பாருங்கள், லைட்டாக இந்த சைடு உரசிட்டு மட்டும் ஓடி போகிறான். கடைசியா இந்த வேபி கூட போகிறோம். லெவல் 13 வந்தால் இன்னொன்று பெருசாக ஏதோ அன்லாக் ஆக போகுது. பட் நம்ம அது வரைக்கும் நான் விளாட போகிறது இல்லை. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்தீங்களா, பென்டனில் வர ஏலியன்ங்க. எனக்கு மறந்து மறந்து போகுது அந்த ஏலியன். அப்பா ஒரே அடி தான். டேய் ரெண்டு பேரும் வந்தாங்களா? ஓ ப்ரோ நைஸ், செம்மையாக இருக்கல. இப்படியே பாருங்களேன் எப்படி பறந்து போகுதுன்னு. ஃபைனலி நம்ம எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ட்ரை பண்ணுறோம். இதில் வேறு என்ன நம்ம ட்ரை பண்ணோம்? இதுதான் இருக்கலே பவர் நினைக்கிறேன். இதுதான், இதை அப்படியே ஓட்டையே போட்டு விட்டுரும். இப்படி இப்படி அடித்தோன்னா
அவ்வளோதான். ஓ, இது அவ்வளோ தூரம் பறந்து போதா? சரி இருங்க, இப்படி விட்டு அப்படின்னு சரி பார்ப்போம். ஆ, அங்கே வரைக்கும் போதும் பாரு. நைஸ். அப்படியே ஒரு 4-5 கிளிக் பண்ணனா பூமி முடிஞ்சு. திஸ் இஸ் பூமி. ஜெரி சாப்பிட்ட சீஸ் மாதிரியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கும்போது. ஓகே, இப்போ நம்ம ரீசெட் பண்ணுவோம். 8 பில்லியன் பேரும் செத்து போயிட்டாங்க. ரொம்ப பெருசாக வந்து ட்ரை பூமியும் எஸ். இப்போ வந்து ஒரு பூமியும் இன்னொரு பூமியை விட போகிறோம். இது பூமி இல்லை, இது ஒரு பிளானட். ஓகே ப்ரோ, வெயிட்டிங் ஃபார் திஸ் மூமெண்ட். ஸ்லோமோ போடுங்க. அப்பா ப்ரோ, சத்தியமாக கிராஃபிக் சூப்பராக பண்ணியிருக்கான் ப்ரோ. இங்கே பாருங்க, நைஸ். அது என்ன பண்ணும், ஓட்ட போட்டே போயிருமா? டே அப்பா, இன்னொன்று நான் எப்படா கிளிக் பண்ண? டே, நான் கிளிக்கே பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், நான் நிஜமாக அன்கிளிக் பண்ணிட்டேன். ஸ்லோ மோஷன் எடுத்து விட்டு நார்மலாக பார்ப்போம். அப்பா, என் ஃபோன் செத்துரும் போல ரெண்டராகி. ஆ, டேய், மூணாவது போகுது. டேய், நான் கிளிக்கே பண்ணலடா. டேய் அப்பா, பாதி அழிஞ்சிருச்சுங்க. இல்லை, முழுசாகவே அழிஞ்சிருச்சு. இப்போனா டெஸ்ட் ஆயிருமோ ப்ரோ? என்ன ப்ரோ, உள்ளே போய் உக்காந்துட்டிங்களா? அதுவும் உள்ளே போய் அப்படியே வெடிச்சிருச்சுங்க. டேய், இங்கே பாருங்க, நான் இப்போ கிளிக் பண்ணனா இவன் வேறு மாதிரி ஸ்பேம் பண்ணி விட்றான் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். உள்ளே போய் சும்மா போய் நிற்கி, அப்படியே அங்கேயே அப்படியே தூள் தூள் ஆயிடுது. இல்லை, அஞ்சு சைடு ஓட்ட போடுறான். இல்லை இல்லை, அவ்வளோதான், அங்கங்கே அங்கேயே தூள் தூள் ஆயிடுச்சு, அவ்வளோ. ஏய், இந்த சைடு போகுது பாருங்க, இதுவும் அப்படியே பூமி மாதிரி ஆகிட்டு போகுது பாருங்க. நைஸ் ப்ரோ, நல்லா பண்ணியிருக்கீங்க ப்ரோ. நீங்கள் ஸ்னோ பால் ட்ரை பண்ணி பார்ப்போமே. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இப்போ ஸ்னோ பால் விட்றேன்னா, இந்த இடம் ஃபுல்லாக ஸ்னோ ஆயிடுச்சா என்ன? சும்மா அப்படியே ஸ்னோ மாதிரி இருக்குது. இந்த ஆஸ்ட்ராய்டு விட்டு பார்ப்போமா. போ, அங்கே தெரியுது பாருங்களேன், இந்த இடத்துல அந்த ஸ்னோ, அந்த ஐஸ் பால் போட்ட எஃபெக்ட்டும் இங்கே தெரியுது. நம்ம வேறு என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த. ஆ, ஓகே, காடி ஷீல்டு போட்டு அந்த பெரிய ஒருத்தன் வருவான் பார்த்தீங்களா, தடி மாடு, அவனை வச்சு அடிக்க வைக்க முடியுதான் பார்ப்போம். என்னென்னா, இங்கே இங்கே ஷீல்டு போட்டோம். இப்போ இவனால் முடிஞ்சால் அடிக்க முடியுதான் பார்ப்போம். எவ்வளோ ஷீல்டு போட முடியுதோ அவ்வளோ ஷீல்டு இங்கே போடுறேன். இப்போ வந்து ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ ஷீல்டு இப்போ வந்து? 1, 2 விட்டுருக்கேன். டேய், நான் கிளிக் பண்ணும்போதெல்லாம் வராத நீ. இவன் பாட்டுக்கு மட்டும் வருவான், நான் கிளிக் பண்ணாமல் இருந்தான். 1, 2 என்ன பண்ணுறான் பாப்போமா? முடியல, அவனால் முடியல. ஆனால் வந்து அவனோட எஃபெக்ட் வந்து இந்த இடத்துல ஆயிருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, எப்படி இருந்தாலும் அந்த எஃபெக்ட் விழுந்துருக்கு. பட் யா, ஜஸ்ட் 600 மில்லியன் பேர் செத்து போயிருக்காங்க. இது இருந்தும் அவனோட எஃபெக்ட் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உடைக்க முடியுதான் பார்ப்போம். வந்து நம்ம ஸ்பேம் பண்ணுவோம். 1, 2, 3, 4 அவ்வளோதான். ஷீல்டு தாங்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஸ்பேம் பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரில. அப்போ அப்போ அவ்வளோதான் ப்ரோ. ஓ, அது அவ்வளோதான் தாங்கலை. ஆக்சுவலி வந்து அந்த ஷீல்டு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தா திரும்பி இன்னும் ஷீல்டு போட்டிருக்கும். பட் நம்ம அதுக்கு டைம் கொடுக்கல, அதுக்குள்ளே டப் டப்னு குத்திட்டாங்க. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். கடைசியாக பக்கத்தில் போய் எங்கே ஒரு ஷீல்டு எங்கே விழுந்துச்சு? இங்கே தான் விழுதா? நம்ம ஏன் பூமியை இன்னொரு பூமி விட்டு பார்த்தா இது என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? கரெக்டாக இதே இடத்துல என்ன பார்ப்போமா? அவ்வளோதான், நின்றுச்சு அப்படியே. ஆக்சுவலி அது தடுத்துருச்சு. அடுத்து அப்படியே அந்த சைடு போயிடுச்சுங்க. தடுத்து கீழே விழுகுது பாருங்க. அப்படியே கீழே விழுந்து அப்படி போய் அடிச்சிருச்சு. ஏய், ஓகே ஓகே, கிராவிட்டி இழுக்குதோ பூமிக்குள்ளே. அந்த ஒரு லேயருக்குள்ளே வந்தாலே கிராவிட்டி இழுக்கும்ல. ஆக்சுவலி அங்கே தட்டி இப்படி கீழே போனோம். பட் அது அப்படியே சுற்றி அங்கே இழுத்துட்டு உள்ளே போயிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் நஷ்டம் பூமிக்கு தான். ஓகே ஃபைன், எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயிலியர். இதுவும் ஒரு பவராக இருந்துச்சு பார்த்தீங்களா? அதுவும் ட்ரை பண்ணுவோம். 2, 3, 4 கரெக்டாக இருக்கும். இதில் வந்து இந்த இது ஒரே ஒரு இதில் அப்படியே ஒரு ஹோல் போட்டு ஓட்ட வச்சுன்னா இப்போ பாருங்க, ஓட்ட போட்டுச்சா என்ன? ஆக்சுவலி இது தடுத்துருச்சு. 1, 2, 3, 4 ஓ ப்ரோ, ஆக்சுவலி இது வந்து ஒர்க் ஆகுது. இருங்க, இதை உடைக்க முடியாமல் பார்ப்போம். அடுத்தடுத்து விட்டோம். இல்லைங்க, தடுக்குதுங்க, அந்தளவு தடுக்குது. இவங்க அடுத்தடுத்து விட்டே இருப்போம். உடைக்க விட மாட்டேன், உடச்சிட்டான். இன்னும் ஒன்றே ஒன்று இருக்கு. இவன் இப்போ இன்னொரு ஷீல்டு போடணும். ஷீல்டு போடுவோம், வெயிட் பண்ணுங்கள் பார்ப்போம். இந்த போட்டால் பார்த்தீங்களா, இப்போ இந்த ஷீல்டையும் இந்த ஷீல்டு எனக்கு தெரிஞ்சு உடைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், பார்த்தீங்களா, 2, 3, 4 4 அடிக்கெடுத்து அது உடையலை. ஆக்சுவலி அது திரும்பி இருக்கு, இன்னொரு ஷீல்டும் போடும். அதுக்குள்ளே இப்படி வளைச்சிட்டான்னா அது உடஞ்சா. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சென்ட்ரி இந்த மோஸ்ட்லி எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டோம். ஃபஸ்ட் பார்ட்டில் இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன மிஷின்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருப்போம். அதை பார்க்க அவங்க போய் பார்த்துருந்துருங்க. பார்த்தீங்கன்னா, நம்மளோட பவரை யூஸ் பண்ணி திரும்பி பூமியை பழையபடி ரெக்கவர் கொண்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக ஒரு 2-3 பிளானட் வந்து புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இருக்குது. பட் அதே மிசைல் சிஸ்டம் தான் இருக்குது. மேபி அந்த பிளானட்டில் ஏதாவது, இப்போ நம்ம ஸ்டார் வேர்ல்டு அந்த வேர்ல்டெலாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டோம்ல, அதில் ஷீல்டெலாம் இருக்கும். அந்த மாதிரி அந்த பிளானட்லேயும் வேறு ஏதோ புதுசாக இருந்துச்சுன்னா இருக்கா இல்லையான்னு தெரில. மேபி பார்ட் 3 போடும்போது தான் தெரியும். அது பார்ட் 3 தான் லாஸ்ட் பார்ட்டாக இருக்கும் மேபி போகிறதா இருந்தால். சோலார் ஸ்மாஷ் 2D பற்றி எனக்கு ஐடியா இல்லை. அண்ட் தட்ஸ் வீடியோ காய்ச்சி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.
அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ அதில் போய் ஃபாலோ பண்ணிடுவோம். வேறு ஏதாவது இருந்தால் கூட நான் அதெல்லாம் ஷேர் பண்ணுவேன். அண்ட் முக்கியமாக டிஸ்காவில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ கேம்ஸோட இதெல்லாம் வந்து உங்களுக்கு வரும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா எபிக்கில் வர ஃப்ரீ கேம்ஸ்லாம் நீங்கள் வந்து இதில் என்னது லைப்ரரியில் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் மேபி பிசி வாங்கினா அந்த கேம்லாம் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி விளாட்லாம். அதே மாதிரி ஸ்டீம்லேயும் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் மேபி பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ரிமைண்ட் பண்ணுவேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா ட்விட்டர்லாம் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பீஸ் அவுட்.